வெல்கம் டு லைன் எடிட் தமிழ் மை சப்ஸ்கிரைபர் மை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியான இப்போ ரொம்பவே வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இந்த மாதிரியான வீடியோ வந்து எப்படி வந்து ஓனாகவே மேக் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாகவே பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரியான ஒரு 19 வீடியோ வந்து எடிட் பண்ணலாம். ஸோ அதனால் இப்படி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணி வச்சுங்க. அப்படின்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே வாங்க ஆரம்பிக்கலாங்களா? உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலெக்ட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து இந்த 9:60 அப்படின்ற அந்த ரேஷியோ வந்து நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனாக இருக்கும் அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு கீழே கூட அந்த கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்றத ஸ்க்ரீன் வரும். இதில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கீழே பார்த்திங்கன்னா கார்னர் வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா பாக்ஸ் சிம்பிள் வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சேஃப் பாக்ஸ் அந்த சேஃப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இந்த மாதிரி அப்படின்றது வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா மூவ் ஒன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது இருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனாக இருக்கும் பாருங்க, ஒரு ஏரோ சிம்பிள் போட்டு அந்தது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி அப்படின்றத நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வந்து ரைட் சைட்லேருந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாகவும், அப்படி லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வந்து அந்த பாக்ஸ் வந்து சின்னதாகும். அதனால் நீங்கள் வந்து ரைட் சைட்லேருந்து ஸ்க்ரோல் பண்ணி இந்த மாதிரி அப்படின்றத பெருசாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு சென்டரில் இருக்கக்கூடிய அந்த சங்கிலி சிம்பிள் இருக்கும் பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணி அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வித் அப்படின்றது இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஹைட் அப்படின்றது இருக்கும் அதை வந்து கீழே இருக்கும் பாருங்க, அதை வந்து நீங்கள் ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்படின்றத நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வச்சுக்கிறேன். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துக்கிறேன். வெளியில் வந்துட்டு திரும்ப வந்து அதே மாதிரியே அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதே மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று திரும்பி நீங்கள் அந்த ஷேப் வந்து அதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படின்றத வரும். இதில் போயிட்டு திரும்ப வந்து மூவ் ஒன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்றத வரும். இதில் வந்து தேர்ட் ஆப்ஷனாக இருக்கும் பாருங்கள், அந்ததை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி அப்படின்றத ட்ராக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி அப்படின்றத ட்ராக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு மேலே வந்து டாப் கார்னரில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்தோடனே அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த பாக்ஸ் வந்து நம்ம டபுள் கலராக கொடுத்துருக்கோம், அது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பெரிய பாக்ஸாக இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் அப்படின்றது லெஃப்ட் சைடில் இருக்கும் பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு தேர்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா டபுள் கலர் போன்ற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்றது வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அப்படின்றது கீழே இருக்கும், அந்த ஒயிட் கலர் நம்ம எடுத்து போய்ட்டு மேலே அப்படின்றத வச்சுக்கலாம், பிளாக் வந்து கீழே வச்சுக்கலாம். இந்த மாதிரி அப்படின்றத வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் அப்படின்றது இருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து இங்க் பில் இருக்கும், அடுத்து செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்றது வரும். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அப்படின்றத ஒரு கலர் ஒன்று செட் பண்ணிக்கிட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து ஆரஞ்சு கலர் அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஒயிட் கலர் இருக்கும், அந்த ஒயிட்டையும் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரியே வந்து நீங்கள் ஆரஞ்சு கலர் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் ஓரளவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ வந்து அந்த நீங்கள் எந்த சாங் எடிட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான வந்து ஒரு போஸ்டர் எப்படியும் கண்டிப்பாக இல்லாமலாம் இருக்காது, அந்த சாங்கில் யார் ஹீரோ அப்படின்றதெல்லாம் இருக்கும், அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படின்றத ஒரு போஸ்டர் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த போஸ்டர் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்றது வரும். அந்த சின்ன பாக்ஸுக்கு பேக்கில் போகணும், அப்படின்னா தான் நமக்கு வந்து செட் ஆகும். அந்த பேக்கில் போன மாதிரி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் அந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்றது வரும். இதில் போயிட்டு மூவ் ஒன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. தேர்டாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு
மேலே இருக்கக்கூடிய அந்த ஏரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீ இந்த மாதிரி எப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் பாக்ஸும் இந்த இதுவும் இருக்கும், அதை ரெண்டையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை ரெண்டையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணும் வீடியோ அப்படின்றத நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு 30 செகண்ட் அப்படின்றத உள்ளே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 30 செகண்ட் அப்படின்றது கரெக்டாக வரல, அதனால் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அப்படின்றத 30 செகண்டில் வச்சுட்டு ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி அப்படின்றத டிம் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரும் நீங்கள் செட் பண்ண அந்த ஃபோட்டோ இருக்கு பாருங்கள், அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்படின்றத மெர்ஜ் ஆயிரும். அடுத்து நம்ம வந்து இதுக்கு வந்து மியூசிக் சிம்பிள் வந்து ஆட் பண்ணணும், அப்புறம் வந்து ஒரு பின் ஐக்கான் வந்து ஒன்று இதுக்கு செட் பண்ணணும். அதை நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் லிங்காக தான் கொடுத்துருப்பேன், அதில் போய்ட்டு நீங்கள் பாஸ்வேர்டு எதுவுமே இருக்காது, நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி அப்படின்றத ரெண்டதே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து நம்ம சைடில் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம், இதை நம்ம எடுத்து போய் மேலே டாப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மியூசிக் சிம்பிள் இருக்கு பாருங்கள், மியூசிக் டெம்ப்ளேட்ஸ் அதை வந்து நீங்கள் எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத போய்ட்டு தேர்டாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்படின்றத நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் வந்து நல்லா வந்து ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. 30 செகண்ட் அப்படின்றத நீங்கள் ரெண்டுத்தையுமே வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராக் பண்ணி விட்டாச்சு, இது வந்து கரெக்டாக நீங்கள் அப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லைட் எயின் அப்படின்றது இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டாக கூட அந்த ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்றத சேஞ்ச் ஆயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோடனே அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கு பாருங்கள், இது எங்கே வைக்கணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் இதுக்கு மேலே கொண்டு வந்து வச்சுருங்க. இப்போ இந்த இதை வந்து நம்ம மூவ் ட்ரான்ஸ்ஃபருக்கு போய்க்கோங்க. போயிட்டு தேர்டாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோடனே இந்த மாதிரி அப்படின்ற சின்னதாக மாறிடும். மாறினதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த 4 ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படின் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு செகண்டாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படின்றத ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வச்சதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே செட் பண்ணுறதால இருந்தாலும் செட் பண்ணலாம், தேவையானாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் செட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுலாம். இப்போ நான் வந்து இதை அப்படியே செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் போகும் பார்த்தீங்களா, அந்த இதை நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். அது எப்படி செட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா, அதுக்கு போய்ட்டு நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. டெக்ஸ்ட்டில் போனோடனே அது வந்து ஒயிட் கலரில் அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்கிட்டு 18 PT அப்படின்றது இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் 24 அப்படின்றத வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மூவி என்ன மூவி, யார் ஹீரோ, மியூசிக் டைரக்டர், அப்புறம் இது யார் பாடியிருக்கோ, அப்புறம் இது என்ன சாங் அப்படின்றதையும் நீங்கள் இதில் டைப் பண்ணிக்குவோம். நான் இப்போ போய் டைப் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இது என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து 15 செகண்ட் அப்படின்றத நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து 10 செகண்ட் இல்லை 20 செகண்ட் வச்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் 20 செகண்ட் அப்படின்றத ஸ்டேட்டஸ் வந்து ரெடி பண்ணிங்கன்னா அதில் வந்து 10 செகண்ட் அப்படின்றத அந்த லிரிக்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து 30 செகண்ட் பண்ணுறதுனால அதில் பாதி வந்து 50 அப்படின்றத நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற அதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி எடுத்துறது, இது வந்து 1 லைனாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த எடிட் டெக்ஸ்ட் அப்படின்றத கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அப்படின்றத போட்டுப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்றது செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனால்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து ஒரு டாட் இருக்கும், அதை வந்து நீங்கள் ரைட் சைடில் அப்படின்றத ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை 1 லைனில் இப்போ பார்த்தீங்கன்னா 1 லைன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அப்படின்றத நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படின்றத வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்துக்கோங்க. வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு
அதே மாதிரி ஒரு சேஃப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. சேஃப் க்ரியேட் பண்ணி இதுவும் 15 செகண்ட் அப்படின்றத ட்ராக் பண்ணிட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ராக் பண்ணி விட்டியாச்சு. திரும்ப வந்து அந்த பாக்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா இப்போ தேடாக இருக்கக்கூடிய அந்த இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படின்றத நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கக்கூடிய அந்த சங்கிலி ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படின்றத வச்சுக்கோங்க. இதில் வந்து வித் அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி அப்படின்றத ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஹைட் அப்படின்றது வந்து இந்த மாதிரி அப்படின்றத லெஃப்ட் சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் வந்துட்டு ஒரு ஹார்ட் சிம்பிள் இருக்கும், அது மேலே வந்து இது இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து இன்னும் சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டைப் பண்ணி பாக்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு எண்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. சுந்தரத்தினி வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று வச்சாச்சு. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. ஃபஸ்ட்டில் போய்ட்டு லிரிக்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் எப்படி வரணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ரைட் சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன், எனக்கு இந்த இடத்துல இருந்து வரணும். ஸோ அதே மாதிரி நான் திரும்ப வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து எண்டிங்கில் வந்துக்கிறேன். எண்டிங்கில் வந்துட்டு இது எப்படி ஹைட் ஆகணும் அப்படின்றதையும் நான் வைக்க போகிறேன். ஸோ இது வந்து ஃபுல்லான்றதை நான் அந்த சைடு வந்து ரைட் சைடு ட்ராக் பண்ணிட்டு போயிடுறேன். இந்த மாதிரி அப்படின்றத நான் வச்சுட்டு வெளியில் வந்துடுறேன். வெளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்படின்றது அவங்களுக்கு மூவ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து இது ரெண்டையும் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உனக்கு இந்த மாதிரி அப்படின்றத டிக் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த இதை வந்து மெர்ஜ் பண்ணிக்கோங்க. மெர்ஜ் பண்ணிங்கன்னா உனக்கு இந்த மாதிரி அப்படின்றத கரெக்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கரெக்டாக வரும், உங்களுக்கு லைனாகவே அப்படி வீடியோ மாதிரியே வரும். ஸோ அடுத்து வந்து நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படின்றத ஒரு ஃபோட்டோ இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரைட் சைடில் இந்த மாதிரி அப்படின்றத ஃபுல்லாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருக்கோங்க. ஃபுல்லாக வந்து இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக வைக்கிற மாதிரி இல்லாட்டினா நீங்கள் வந்து இதை நார்மலாகவே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்படின்றத வச்சுட்டு சென்டரில் இருக்கக்கூடிய அந்த சங்கிலி சிம்பிள் இருக்கு பாருங்கள், அதை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த இது ஹைட் அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்றத ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணி விட்டுங்க. சூஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு இதுக்கு வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் வந்து கலர் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதனால் வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு கலர் அண்ட் லைட் அப்படின்றதில் போய்ட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரேஷன் அப்படின்றது இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் அப்படின்றத கொடுத்துக்கிட்டு சேச்சுரேஷன் வந்து -100 அப்படின்றதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு அந்த வந்து நீங்கள் அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்றத கிடச்சிரும். ஸோ அடுத்து வந்து நம்ம இந்த இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம மெர்ஜ் பண்ணோம் அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இருக்கிற அந்த இப்போ லாஸ்ட்டாக வச்சோம்னா அந்த ஃபோட்டோவை தவிர மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக இருக்க பாருங்கள், அந்த இதை கிளிக் பண்ணிங்களும் உங்களுக்கு வந்து அது மெர்ஜ் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ட்ராக் பண்ணிவிட்டு ஒரு ஒன் சைடாகன்றது அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கலாம். கீழே விட மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கு போனோடனே தேடாக இருக்கக்கூடிய அந்த கிளிக் பண்ணிவிட்டு இந்த இது சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக இருக்க பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து செகண்டாக இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு வச்சுருந்தது வந்து 5 அப்படின்றதில் நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராகவே அப்படின்றது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு இதுவுமே எடுத்துக்கிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ சாங்கை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சாங் வந்து எனக்கு வீடியோவாக இருக்குது, அதை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். மேலே இருக்கக்கூடிய 3 டாட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படின்றத ஒரு எஃபெக்ட் ஒன்று நான் வச்சுருப்பேன். அந்த டெம்ப்ளேட்டில் போய்ட்டு நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத போய்ட்டு செகண்டாக இருக்க பாருங்கள், அதில் வந்துட்டு -90 அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதில் போய்ட்டு தேடாக இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்படின்றத செட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதே மாதிரி அந்த டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு
பிளெண்டிங்கில் போயிட்டு லைட்டு நேரத்தில் போயிட்டு ஸ்க்ரீன் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத சொல்லிட்டு போங்க. ஸோ இது மாதிரியான ஒரு புத்தமுடிய வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நான் வந்து போடுறதுக்கு தயாராக இருக்கேன். ஸோ மீண்டும் ஒரு புத்தமுடிய வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.